ஹாய் கிஸ்போர்ட் வியூவர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு சின்ன சிக்கல் என்ன அப்படின்னா, நம்ம டேட்டா பிளானையும் ரீசார்ஜ் பிளானையும் எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்றது தான். இதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நெட்ஒர்க் பிளான்ஸில் எல்லாருமே எல்லா நெட்ஒர்க்குமே இப்போ சமீபமாக ஏகப்பட்ட பிளான்ஸை புதுசாக லான்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இதனால் நமக்கு எந்த டேட்டா பிளான் நமக்கு சூட் ஆகும், எது விலை கம்மி, எது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அப்படின்றதுல நமக்கு சின்ன குழப்பம் ஏற்படுது. ஸோ அது மாதிரி நீங்கள் இப்போது ஜியோ நெட்ஒர்க் யூஸராக இருக்கட்டும், இல்லை ஏர்டெல் நெட்ஒர்க் யூஸராக இருக்கட்டும், இல்லை வோடோஃபோன் ஐடியா, இல்லை பிஎஸ்என்எல் யூஸர், இந்த நாலு நெட்ஒர்க்கில் நீங்கள் எந்த நெட்ஒர்க் யூஸ் பண்ணாலும் சரி, இந்த நெட்ஒர்க்கில் இருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெஸ்ட் அண்ட் சீப்பஸ்ட் டேட்டா பிளான்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் உங்களுக்கு இருக்க நன்மைகள் என்ன, இதில் உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்குது அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம ஜியோவை பற்றி பார்த்துடலாம். ஜியோவுக்கு கீழே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெஸ்ட் அண்ட் சீப்பஸ்ட்டு ரீசார்ஜ் பிளான் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ரீசெண்டாக ஜியோ தான் இப்போ டெலிகாம் இண்டஸ்ட்ரியிலேயே டாப்பில் இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, சீப்பஸ்ட் ப்ரைஸில் டேட்டா பெனிஃபிட் அண்ட் வாய்ஸ் கால் பெனிஃபிட் இவங்க தான் கொடுக்குறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஜியோ நெட்ஒர்க்கு கீழே பெஸ்ட்டாகவும் சீப்பஸ்ட் ப்ரைஸில் இருக்கக்கூடிய பிளான்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மூணு திட்டங்கள் இருக்குது. அது என்ன அப்படின்னா, ருபீஸ் 149 ஒரு ரீசார்ஜ் பிளானும், ருபீஸ் 199 ஒரு ரீசார்ஜ் பிளானும், அண்ட் ருபீஸ் 249 ஒரு ரீசார்ஜ் பிளானும் நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த மூணு திட்டங்களில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத இப்போ பார்த்துடலாம். ஜியோவோட ருபீஸ் 149 ப்ரீபெய்ட் ரீசார்ஜ் திட்டத்துக்கு கீழே உங்களுக்கு டெய்லி 1 GB டேட்டா கிடைக்குது, அண்ட் இதோட உங்களுக்கு அன்லிமிட்டட் வாய்ஸ் கால் பெனிஃபிட்டும் கிடைக்குது, அண்ட் டெய்லி உங்களுக்கு 100 SMS பெனிஃபிட் கிடைக்குது. ஸோ இந்த பிளானோட வேலிடிட்டி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 28 வேலிடிட்டி கிடைக்குது. அடுத்தபடியாக ருபீஸ் 199 பிளானை பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இதில் உங்களுக்கு டெய்லி 1.5 GB டேட்டா பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்குது. அது போக அதே மாதிரி அன்லிமிட்டட் வாய்ஸ் கால் பெனிஃபிட்டும் 100 SMS பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடைக்குது. இந்த பிளானோட வேலிடிட்டியும் உங்களுக்கு 28 கிடைக்குது. இறுதியாக ருபீஸ் 249 ரீசார்ஜ் பிளான் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இதில் உங்களுக்கு டெய்லி உங்களுக்கு 2 GB டேட்டா கிடைக்குது, அண்ட் சேம் எப்பயும் போல் அன்லிமிட்டட் வாய்ஸ் கால் பெனிஃபிட்டும் 100 SMS பெனிஃபிட்டும் 24 வேலிடிட்டியோட கிடைக்குது. ஜியோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிக சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நீங்கள் செலக்ட் பண்ணுற எல்லா பிளான்ஸோடையுமே உங்களுக்கு ஜியோ யூஸராக இருக்கும்போது கூடுதல் நன்மைகளாக ஜியோ டிவி அண்ட் ஜியோ மணி போன்ற பல சேவைகள் இலவசமாக கிடைக்குது. அதனால தான் மோஸ்ட்லி எல்லாருக்கிட்டேயுமே ஜியோ சிம் ஒன்று இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தபடியாக வோடஃபோன் ஐடியா யூசர்ஸ்க்கு இருக்கக்கூடிய பெஸ்ட் அண்ட் சீப்பஸ்ட் பிளான் என்ன அப்படின்றத பார்த்துக்கலாம். சமீபத்தில் வோடஃபோன் இந்தியா அவங்களோட பிராண்ட் நேமு விஐ அப்படின்னு பேர் மாற்றிக்கிட்டாங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வோடஃபோன் ஐடியா திட்டத்துக்கு கீழே கிடைக்கக்கூடிய ரெண்டு பெஸ்ட்டு சீப்பஸ்ட்டு ரீசார்ஜ் பிளான் என்ன அப்படின்னா, ருபீஸ் 199 அண்ட் ருபீஸ் 249 தான். ஸோ இந்த ருபீஸ் 149 திட்டத்துக்கு கீழே உங்களுக்கு தினமும் 1 GB டேட்டா கிடைக்குது, அன்லிமிட்டட் வாய்ஸ் கால் பெனிஃபிட் கிடைக்குது, அண்ட் உங்களுக்கு தினமும் 100 SMS கிடைக்குது. அண்ட் இந்த பிளானோட வேலிடிட்டி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 24 தான். அண்டு இதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய திட்டம், பெஸ்ட்டான திட்டம் என்ன அப்படின்னா, ருபீஸ் 249 திட்டம் தான். இந்த திட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் என்ன அப்படின்னா, இந்த திட்டத்துக்கு கீழே உங்களுக்கு தினமும் 1.5 GB டேட்டா கிடைக்குது, அன்லிமிட்டட் வாய்ஸ் கால் கிடைக்குது, அண்டு 100 SMS பெனிஃபிட் கிடைக்குது. பட் இந்த பிளானோட வேலிடிட்டி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 28 இருக்குது. அண்டு விஐயோட பிளான்ஸ் வரைக்கும் பொறுத்து பார்க்கும்போது இதில் உங்களுக்கு டேட்டா ரோல் ஓவர் ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்றதுனால இது ஒரு உண்மையிலேயே நல்ல விஷயம்தான். அடுத்தபடியாக பிஎஸ்என்எல் கீழே கிடைக்கக்கூடிய பெஸ்ட் அண்ட் சீப்பஸ்ட் ரீசார்ஜ் பிளான் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். இந்த நெட்ஒர்க்கு கீழே உங்களுக்கு ருபீஸ் 199 திட்டம் இருக்குது, அண்ட் ருபீஸ் 247 ருபீஸ்க்கு ஒரு திட்டம் இருக்குது. ஸோ இந்த சீப்பஸ்ட்டு டேட்டா பிளான்ஸ் அண்ட் ரீசார்ஜ் பிளான்ஸில் என்ன பெனிஃபிட் அப்படின்றத இப்போ தெளிவாக பார்த்துடலாம். ஸோ ருபீஸ் 199 திட்டத்துக்கு கீழே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் என்ன அப்படின்னா, தினமும் உங்களுக்கு 2 GB டேட்டா கிடைக்குது, அன்லிமிட்டட் வாய்ஸ் கால் கிடைக்குது, அண்ட் தினமும் 100 SMS ஃப்ரீயாக கிடைக்குது. அது போக இந்த பிளானோட வேலிடிட்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா 28 வேலிடிட்டியோடு வருது. அதே மாதிரி இந்த நெட்ஒர்க்கு கீழே கிடைக்கக்கூடிய 247 ருபீஸ் பிளானை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு தினமும் 3 GB டேட்டா கிடைக்குது, வரம்பற்ற அன்லிமிட்டட் அழைப்புகளோட பெனிஃபிட்ஸ் இருக்குது, அண்ட் இது போக தினமும் உங்களுக்கு 100 SMS பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு 24 வேலிடிட்டியோடு வருது. அடுத்தபடியாக ஏர்டெலுக்கு கீழே இருக்க பெஸ்ட்டு சீப்பஸ்ட்டு ரீசார்ஜ் பிளான் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஏர்டெல் நிறுவனம் உங்களுக்கு ரூபாய்
199 ஒரு பிளானும் ரூபாய் 219 ரூபாய்க்கு ஒரு பிளானும் ரூபாய் 249 ரூபாய்க்கு ஒரு பிளானும் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மூணு திட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெஸ்ட்டான நன்மைகள் என்ன அப்படின்றத பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஏர்டெல்லுடைய ரூபாய் 199 பிளானை பற்றி பார்த்துடலாம். ஸோ இதில் இந்த பிளானுக்கு கீழே உங்களுக்கு டெய்லி 1 GB டேட்டா கிடைக்குது, அன்லிமிட்டட் வாய்ஸ் கால் பெனிஃபிட்ஸ் கிடைக்குது, அண்ட் அது போக 100 SMS பெனிஃபிட்டும் கிடைக்குது. இந்த பிளானோட வேலிடிட்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 24 days வேலிடிட்டி கிடைக்குது. அதே மாதிரி 219 ருபீஸோட பிளானை பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுக்கு கீழே உங்களுக்கு அதே நன்மைகள் தான் கிடைக்குது அப்படியே, ஆனால் இதோட வேலிடிட்டி மட்டும் உங்களுக்கு 28 நாளாக இருக்குது. ஸோ அது இந்த பெனிஃபிட் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி போன திட்டம் மாதிரியே 1 GB டேட்டா பெனிஃபிட் இருக்குது, வாய்ஸ் கால் பெனிஃபிட் இருக்குது, 100 SMS பெனிஃபிட் இருக்குது, பட் வேலிடிட்டி மட்டும் 4 நாள் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்குது. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ருபீஸ் 249 திட்டத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி 1.5 GB டேட்டா கிடைக்குது, வாய்ஸ் கால் பெனிஃபிட்ஸ் கிடைக்குது, அண்டு 100 SMS கிடைக்குது உங்களுக்கு. இது போக ஜியோ மாதிரி ஜியோவுக்கு டஃப்பான காம்படிஷன் கொடுக்குற நெட்ஒர்க் அப்படின்னா அது ஏர்டெல்லாக தான் இருக்கணும். ஏன்னா ஜியோவில் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸாக ஜியோ சினிமா மாதிரி ஏகப்பட்ட ஃப்ரீ சர்வீசஸ் எல்லாம் இருக்க மாதிரி ஏர்டெல்லுக்கும் ஏகப்பட்ட ஃப்ரீ சர்வீசஸ் இருக்குது. ஹலோ டீம்ஸ் இருக்குது, விங் மியூசிக் இருக்குது, அது மாதிரி ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம்கான சேவையும் உங்களுக்கு கிடைக்குது ஃப்ரீயாக. ஸோ அதனால் ஏர்டெல் வந்து ஜியோக்கு ஈக்குவலான ஒரு டஃப் காம்படிஷன் கொடுக்குது. ஸோ உங்களுடைய பாக்கெட்டுக்கு பெரிய அளவில் சேதம் எதுவும் இல்லாமல் ரொம்ப சீப்பான பெஸ்ட்டான பிளான்ஸ் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த திட்டத்தை எல்லாம் ஒரு தடவை கன்சிடர் பண்ணி பாருங்கள். எது உங்களுக்கு சூட் ஆகுதோ அந்த திட்டத்தை செலக்ட் பண்ணுங்கள். கூடுதலான டெக் போன்ற தகவல்களுக்கு இஸ்பாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.